வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரவணன் அப்படிங்கிற சிவனடியார் வந்து கிட்டத்தட்ட கஸ்டடி டெத் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா இதை பத்தி யாருமே பேசல, எல்லாருமே மூக்க பொத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா, தூத்துக்குடி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சாத்தான்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பீனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ் இதே மாதிரி ஒரு கஸ்டடி டெத் நடந்திருக்கு. ஆனா அதை வேற லெவல பேசினாங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வேற லெவல பேசினாங்க, எல்லா நியூஸ் சேனலும். இப்போ நியூஸ் சேனலோட செயல்பாடுகளை பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கட்சிக்கு பின்னாடிதான் இருக்க மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட எல்லா நியூஸ் சேனலுமே அதை பத்தி வேற லெவல பேசினாங்க. சாத்தான்குளம் இன்சிடென்ட் பத்தி வேற லெவல பேசினாங்க. இது இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆச்சு, வேர்ல்டு லெவல்ல ஒரு இம்பாக்டும் ஆச்சு. அதே மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு, தமிழ்நாட்டுல சேலம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. ஆனா இதை பத்தி யாருமே பேசல, எல்லாரும் மூக்க பொத்திட்டாங்க. நடக்குது, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கறதே யாருக்கும் தெரியல. இந்த வித நியூஸ் சேனலும் இதை ஃபேமஸ் பண்ணல அப்படிங்கிறது தாங்க நிதர்சனமான உண்மையா இருக்குது. உடனே நம்ம நிறைய பேர்ட்ட விசாரிச்சோம், என்ன அப்படின்னா, என்ன சார் இதே மாதிரிதான ஒரு சம்பவம் தூத்துக்குடியிலும் நடந்துச்சு, அது வந்து நல்லா ஃபேமஸ் ஆச்சு, ஆனா சேலத்துல நடந்தது ஏன் ஃபேமஸ் ஆகல அப்படின்னு நிறைய பேர்ட்ட விசாரிக்கும் போது நிறைய தகவல்கள் வந்து என்ன அப்படின்னா, தூத்துக்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல கொல்லப்பட்டவங்க வந்து ஃபீனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ் வந்து ஒரு சிறுபான்மையான மதத்தை சேர்ந்தவங்கப்பா. அவங்க வந்து சிறுபான்மையான மதம் வந்து ஒற்றுமையா இருப்பாங்க, எல்லாருமே ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனாலதான் எல்லா தலைவர்களும் இறங்கிட்டாங்க. இப்போ கொல்லப்பட்ட சரவணன் அப்படிங்கிற சிவனடியார் வந்து ஒரு பெரும்பான்மையான மதத்தை சேர்ந்தவங்கப்பா. பெரும்பான்மையினர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பிரிஞ்சு பிரிஞ்சு தான் கிடக்குறாங்க, அவங்கள வச்சு ஒண்ணுமே சம்பாதிக்க முடியாது, ஓட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் அதை பத்தி பேசுறதே இல்லை அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மை அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த வீடியோ போட நிறைய பேர் நம்மகிட்ட சொன்னாங்க, கண்டிப்பா இந்த வீடியோ பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பேசல அப்படின்னா நான் ஒரு மனுஷனே கிடையாது, அதனாலதான் கண்டிப்பா இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன். ஓகேவா, இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இதே மாதிரி 1-2 போலீஸ் இந்த போலீஸ் அடிச்சு கொண்ட போலீஸ் பேர் என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆண்டனி மைக்கேல் அப்படிங்கிறவங்க தான் மிகப்பெரிய லெவல அடிச்சு கொண்டிருக்காங்க. இதே மாதிரி 1-2 ஆண்டனி மைக்கேல் இருக்கனாலதான் கஷ்டப்பட்டு இந்த கொரோனா டைம்லயும் ஃபேமிலி விட்டு கஷ்டப்பட்டு மழை வேலுன்னு பார்க்காம நிறைய போலீஸ் தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போலீஸோட உழைப்பு எல்லாம் வீணாக போயிட்டு இருக்கு அப்படிங்கறதாங்க என்னோட கருத்து. இந்த ஆண்டனி மைக்கேல் அப்படிங்கிறவங்க எதுக்காக கொண்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ட்ரெஸ் சரியில்லை, பாக்க கிறுக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சரவணன் அப்படிங்கிற சிவனடியார வேற லெவல்ல அடிச்சு கிட்டத்தட்ட கொள்ளதுக்கு தூண்டி இருக்காங்க. அதான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் கொள்ளுவாங்களா, இதுக்கெல்லாம் இப்படி அடிப்பாங்களா, இதை பத்தி ஏன் இன்னும் யாரும் பேசல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் வரும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஓகேவா, இனிவே கம்மிங் பேக் டு த டாபிக். சரவணன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தீவிர கடவுள் பக்தரா இருந்திருக்காரு, தீவிர சிவன் பக்தரா இருந்திருக்காரு. அதனால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தீவிர சிவன் பக்தரா இருந்தனால சிவன் கோயில பூசாரியாவே இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பூசாரி அப்படின்னால என்ன கலர்ல தான் ட்ரெஸ் போட்டுப்பாங்க அப்படின்னா, காவி கலர்ல தான் ட்ரெஸ் போட்டுப்பாங்க, நிறைய தாடி வளர்த்துருப்பாங்க. இது வந்து யுக யுகமாவே அப்படிதான் நடந்துருக்கு. விவேகானந்தரோட குருவுல இருந்து பரமஹம்சர்ல இருந்து எல்லாருமே ஒரு காவி சட்டை நிறைய இவ்வளவு காண்டு தாடி வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஹிந்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது பரம்பரை பரம்பரையா நடந்துட்டு இருக்கிறது தான். எப்படி கிறிஸ்டின் வந்து வெள்ளை கலர்ல துணி போடுப்பாங்க, முஸ்லிம் குருமார்கள் வந்து ஒரு கலர்ல துணி இருப்பாங்க, அதே மாதிரி ஹிந்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹிந்து குருக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காவி கலர்ல தான் துணி உடுப்பாங்க, அதே மாதிரி நிறைய தாடி வளர்ப்பாங்க. இது வருஷம் வருஷமா காலகாலமா நடந்துட்டு இருக்கு. அப்போ தான் இந்த ஆண்டனி மைக்கேல் அப்படிங்கிறவங்க வந்து, என்னடா நீ பார்க்க கிறுக்க மாதிரி இருக்க, எப்படி கிறுக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்க நல்லா இல்ல அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி, வேற எந்த ரீசனும் இல்லை, இதே ரீசன் எப்படி அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் ஆண்டனி மைக்கேல் அப்படிங்கிறவங்க சரவணன் அப்படிங்கிற சிவனடியார மிக தீவிரமா ஆபாசமா ஏசிருக்காங்க. ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் ஒருத்தனை ஏசக்கூடாது அந்த அளவுக்கு ஆபாசமா ஏசிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்லாவே அடிச்சிருக்காங்க. ஆனா இந்த நியூஸ் வந்து மிகப்பெரிய இதோட தீவிரமாவே அடிச்சிருப்பாங்க. ஆனா கிட்ட இருந்தவங்க யாரும் ஒன்னும் சொல்லாதனால இது அமைதியாவே பக்கப்பட்டு இருக்கு. அவரே ஒரு வீடியோல சொன்னனாலதான் இதெல்லாம் மிகப்பெரிய லெவல வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவல கொடுமைப்படுத்தி அடிச்சிருக்காங்க, மிகப்பெரிய லெவல்ல ஆபாசமா பேசியிருக்காங்க. ஒரு அடிச்சு ஒரே நேரத்துல கொள்றதுக்கான அதிக வாய்ப்பும் இருந்து, ஒருவேளை கொண்டிருந்தா அடுத்த சாத்தான்குளமாக சேலம் மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. வீட்டுக்கு போனா மிகப்பெரிய லெவல்ல அடி வாங்கியிருக்காரு. எந்த அளவுக்கு ஆபாசமான வார்த்தைகள்லாம் ஒரு சிவனடியார் கேட்கக்கூடாது, எந்த அளவு ஒரு பூசாரி கேட்கக்கூடாதோ அந்த அளவுக்கு ஆபாசமான வார்த்தைகள்லாம் சிவனடியார் வந்து அந்த ஆண்டனி மைக்கேல் அப்படிங்கிறவங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. மிகப்பெரிய லெவல மன உளைச்சல் இருந்திருக்காரு. அந்த மன உளைச்சல் அவர் எதுக்கு தூண்டிட்டு அப்படின்னா, சூசைடு தூண்டிருந்தீங்க, சூசைடுக்கு போறோம் அப்படின்னா அவர் எந்த அளவு கஷ்டமா இருந்தாருன்னா சூசைடுக்கு போயிருப்பாரு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புத் வந்து சூசைட் பண்ணிருப்பாருன்னா எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல், எந்த அளவுக்கு நெப்போட்டிசத்தினால சூசைட் பண்ணிருக்காரு. ஒரு மனுஷன் இறக்க போறான் அப்படின்னா சாதாரணமா இருக்காதுங்க, அந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்திருந்தாதான் இறக்க போறான் அப்படிங்கிறது
ஃபேக்ட் உண்மை நிதர்சனம். அதே மாதிரி சிவனடியார் வந்து சரவணன் அப்படிங்கிற சிவனடியார் வந்து மிகப்பெரிய லெவல்ல தாக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம மன உளைச்சலுக்கு மிகப்பெரிய லெவல்ல ஆபாசமான வார்த்தைகள்லாம் கேட்டு, எந்த அளவுக்கு ஆபாசமான வார்த்தைகள்லாம் கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஆபாசமான வார்த்தைகள்லாம் கேட்டு இறக்குறதுக்கு தயாரா இருக்காரு. தயாராகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கிறாரு. இப்படி ஆண்டனி மைக்கேல் அப்படிங்கிறவங்க என்ன மிகப்பெரிய லெவலில் கொடுமைப்படுத்திருக்காரு. முழுக்க முழுக்க ஆண்டனி மைக்கேல் தான் என்னோட இறப்புக்கு காரணம். இந்த அளவுக்கு ஆபாசமான வீடியோ ஆபாசமா பேசினாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல பதிவு செஞ்சுட்டு இறந்திருக்காரு. கடவுள் புண்ணியத்துல அந்த வீடியோ பதிவு செஞ்சாரு. ஒருவேளை அந்த வீடியோ பதிவு செய்யட்டா ஆண்டனி மைக்கேல் அப்படிங்கிறவங்க உள்ள வந்திருக்கவே மாட்டாங்க. இவர் எதுக்கு இறந்தாரு அப்படிங்கறதே தெரியாம இருந்துரும். கேஸ வேற லெவல்ல மாத்திருப்பாங்க. ஏன்னா போலீஸுக்கு இது கை வந்த கலை. எல்லா போலீஸுமே சொல்லல, இப்படி ஆண்டனி மைக்கேல் மாதிரி ஒன்னு ரெண்டு போலீஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அசிங்கமா இருக்கு. ஓகேவா, இப்படி இறந்திருக்காங்க. ஆனா இதை பத்தி எந்தவித நியூஸ் சேனலும் பேசல. எதுக்கு இறந்திருக்காங்க, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ட்ரெஸ் சரியில்லை பார்க்க அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் இப்படி அங்க ஒரு மனுஷனை ஏசுவாங்க, இப்படி அங்க ஆபாசமா பேசுவாங்க. ஆனா இதை பத்தி எந்தவித நியூஸ் சேனலும் பேசல, எந்தவித மிகப்பெரிய இதுவும் பேசல, எந்தவித பப்ளிக்கும் பேசல. இது யாருக்கும் தெரியாத மாதிரியே பேசிட்டாங்க. ஒரு துண்டு செய்தியா கூட வரல. இதோட ஒரு அசிங்கம் உண்டாங்க. ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு ஜனநாயகம் இல்லாம ஒருத்தர் இறக்குறாரு அப்படிங்கறதாங்க மிகப்பெரிய லெவல்ல தாக்க பொருளா பேசப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ அடிச்சவர் வந்து ஒரு சிறுபான்மையினர் மதத்தை சேர்ந்தவங்க, அடி வாங்கினவங்க வந்து பெரும்பான்மையான மதத்தை சேர்ந்தவங்க. இப்ப சிறுபான்மையினர் மதத்துக்கு சப்போர்ட் பண்ணாம போயிட்டோம் அப்படின்னா ஓட்டு வேற எங்கேயா போயிருவோம் அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதே சம்பவம் தானங்க தூத்துக்குடியில நடந்தது. தூத்துக்குடியில நடந்த ஒத்தகி ரத்தம், இங்க நடந்த தக்காளி சட்னி அப்படின்னு நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி போனாலும் சரிங்க, எந்த அளவுக்கு ஜெயராஜுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சோ அதே மாதிரி சிவனடியாருக்கும், சரவணன் அப்படிங்கிற ஒரு சிவனடியாருக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்க. இதை அடிச்சு கொல்ல வச்ச ஆண்டனி மைக்கேல் அப்படிங்கிறவங்க சாதாரண டிரான்ஸ்ஃபர் கூட ஆகப்படலாங்க. இதாங்க ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயமா நான் பார்க்கப்பட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல ஒருத்தர் இறந்திருக்காரு, அது இறக்குறதுக்கு காரணமா இருந்தா உங்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லை, அவங்க ஜாலியா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. ஒருத்தருக்கு அடிப்பட்டா ரத்தம், ஒருத்தருக்கு அடிப்பட்டா தக்காளி சட்னியா அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண்டிப்பா ஏற்படுது. இதை எந்தவித நியூஸ் சேனலும் பேசல. ஒரு யூடியூப் தளம், மக்கள் தளத்துல நான் இந்த வீடியோ பதிவு விட்டுறேன். கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சிவனடியார் அப்படிங்கிற சரவணன் வந்து இறந்திருக்காரு, இதாருக்கும் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வைக்கணும். நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம். நன்றி.